சின்ன வயசு மயிலானே அப்படிங்கிற வந்து ஒரு 50 வருஷம் அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஆ, நாட்டு மக்களுக்கு வணக்கம். ஆண்டவா முருகா தீருமே, நான் வந்து உங்களை சந்திச்சிருக்கிறேன். எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்லை, பொய் பேசுறது கிடையாது. ஒரு எதிரி ஒழிச்சுக்கிறது மட்டும் பொய்யை பேசுறேன். ஒரு அவங்க என்ன எழுதி பல்லாயிரம் கணக்கில் பொய்யை பேசுவாங்க, ஆனால் அவங்களுக்கு மேலே நாடகம் போட்டு அவங்க நான் ஒழிச்சுக்கிட்டேன். அது வந்து என்னுடைய சிந்தில் உண்டு. அதாவது ஒரு உண்மையான ஒரு பொது மனுஷனுக்கு என் உயிரி கொடுத்து காப்பாற்றுறேன். என்ன அது வந்து என்னுடைய தனிமை நெஞ்சில் குடிக்கப்பட்டிருக்கும். நான் இன்னைக்கு உண்மையில பேசுறேன், பொய்யெல்லாம் கிடையாது. இந்த அரசியல்வாதி மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதில் ஆர்வம், அதாவது இந்த சினிமா நினைக்கிறாங்களா அதுக்கு அதில் ஆர்வம், டிரைவராக இருக்கிறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு அதில் ஆர்வம், இதில் படிப்பில் முன்னேறாங்கன்னா அவங்களுக்கு அதில் ஆர்வம். ஆண்டவன் எனக்கு இதில் ஆர்வம் கொடுத்துருச்சு, நான் என்ன பண்ணுறது. நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சின்ன வயசுல வந்துட்டு நாங்க ரொம்ப ஸ்ட்ரகிள்லாதான், சின்ன பொண்ணா இருக்கும் போதே ஸ்ட்ரகிள்ல தான் லைஃப் போயிட்டு இருந்தது. சோ அப்ப யாருமே எங்களை வந்துட்டு மதிக்கவே இல்லை. நான் இந்த சினிஃபீல்டுக்குள்ள வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வந்துட்டு பார்த்து பேசுறது, இது மாதிரி இங்க அங்கன்னு சொல்லிட்டு வாங்க அப்படி பழகிறது. சோ அந்த மாதிரி எல்லாம் வந்தப்போ எனக்கு அப்ப தோணுது, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து பழகுறாங்க அப்படின்றத எனக்கு பிடிக்கும். அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னு இது வரைக்கும் நினைச்சு சொல்லாம இருந்திருக்கீங்க? வளர்ச்சியா இருக்கும்.